ஒரே ஒரு பலத்தெடுத்தா அந்த படத்துக்கு ஒரு சில எல்லாருமே சப்போர்ட் பண்ண என்ன இந்த ஊரக தப்பா பயன்படுத்தும் எவ்வளவு நாள் சொல் படம் தெரிவிப்பேன் ஜாதி பாப்பாட்டு பாதுகாத்து தேவர் மகன் பாரதிராஜா சார் பண்ண படங்கள் அத்தனை படங்கள் பாத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய மையப்படுத்தி படம் எடுத்திருப்பாங்க. அது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் படம் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு சினிமா சீரழிஞ்சு போய் புடிதல் வந்து சில் குத்தி உட்கார வச்சுட்டாங்க, நடிகர் சங்கத்தையும் இது பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னப்ப மாதிரி போங்க, அவ்வளவு டென்ஷனான விஷயம். இப்ப சாதியம் இல்லைன்னு சொல்ற ஒரே ஒரு ஊடகம் வந்து சினிமாதான். அண்ணன் சினிமாட்ட வருவோம் வந்து ஒத்துட்ட பழகுவோம், அவன் என்ன ஜாதி நாங்க கேட்க மாட்டோம், அதை என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான், அதுல ஒரு டிவி வாங்கி கொடுப்பான், நான் ஒரு டிவி வாங்கி கொடுப்போம். இப்படித்தான் நாங்க வந்து சினிமாக்குள்ள வந்து பில்டப் ஆகி வந்திருக்கோம். எங்க பில்டிங் வந்து அப்படிதான் உருவாகி வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு சில இயக்குநர்கள் அவங்க அதாவது எல்லா ஜாதியிலும் பிறந்தவங்க அவங்க ஜாதி பெரிய ஜாதி தான், அது சந்தோஷப்பட்டுங்க. ஆனா உங்க ஜாதி உயர்த்துக்காக இன்னொரு ஜாதியை தாழ்த்தி பண்ணாதீங்க அப்படி சில படங்கள் வந்ததுனால என்ன சாதின்னு நான் பிறந்தது இருந்தேன். ஆனா இப்ப ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதின்னு சொல்ல சொல்றாங்க. நீ சாதி செய்ய சொல்ற இந்த இயக்குநர் ஒரு இயக்குநர் மூலமா வேறு முழுட்டு முழிச்சு வந்தவங்க முளைச்சு வந்தாங்க. அந்த இயக்குநர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு கலை துறையை சேர்ந்து கலை புறமாடுங்க, ஒரு கமர்ஷியல் புறமாடுங்க, சாதி படமா இருக்காதுங்க. ஒத்துமை எல்லாரும் இருப்போம் இந்த ஜாதிக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு இயக்க சங்கம் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோ அதே மாதிரி வந்து ரெண்டு சங்கம் இருந்தே காலா போச்சு. சோ இந்த சினிமாவில படமாவது நல்லா எடுக்க தெரியும் ஜாதி சொல்லி படம் இருக்காதுங்கப்பா. இன்னைக்கு படம் சில படங்கள் ஜாதி சொல்லி இந்த ஜாதியை மாறுபட்டி நீங்க பெருசா படம் பண்ணி ஜெயிச்சுக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா ஜாதி பேரையே அதிகமா உருவாக்கி தரது ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தை தப்பா பயன்படுத்துவோம் எவ்வளவு நாள் சொல் படம் தெரிவிப்பேன். ஜாதி இல்லை பாப்பாட்டு பாதுகா சொல்லிருக்க அவருக்கு எல்லாம் சொல்லிருக்காங்கப்பா, எல்லா தலைவரும் சொல்லிருக்காங்க. நேற்று உடனே அசோக செஞ்சாங்க, இன்னைக்கு டாக்டர் ஆகிட்ட பெருசா ஜெயிச்சுட்டு அவரை குண்டாவை எடுத்துக்கிட்டு எவ்வளவு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஜாதி 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 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பயன் திரௌபதினு ஒரு படம் எடுத்தா ஏ அந்த படத்துக்கு ஒரு சில இருந்தாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க என்ன. அப்ப எல்லாருக்குள்ளயும் வந்து ஜாதி சொல்லாத ஜாதி சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு என்ன மாதிரி ஒரு கொழு கொடுத்தான் அந்த திரௌபதி ஒரு படம். எல்லா படமும் சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு என்ன இப்ப இதுல பிரிவினை கொண்டு வந்தது யாரு? யாரும் ஜாதியை கிடையாது இருக்காதீங்க, ஜாதியை கேவலமா பயன்படுத்தாதீங்க, உழைங்க, நல்லா படருங்க. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உந்துதலா இருக்கும். இன்னைக்கு லெசன்ஸ் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களா நான் இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டுலாம் பாக்கிய சார் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எந்த ஜாதின்னு தெரியாது. இருக்குங்க உதகுமாரன் எனக்கு தெரியாது, எனக்கு மனுஷன் சார் வந்து தெரியாது என்ன ஜாதின்னு, இவங்களும் தெரியாது எனக்கு. இந்த மதம் தெரியும், இந்த ஜாதின்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்றவன் இந்த ஜாதி என்னது நான் இந்த பீடம் அந்த சில பேர் அப்படி ஒரு டீம் அமைச்சிட்டீங்க. தயவு செஞ்சு அந்த டீம்ல கலைச்சிட்டு நல்ல படம் இருக்கிற வழியை பாருங்க. நன்றி, வணக்கம்.